வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வந்து இந்தியன் ஸ்டைல் ஸ்பைசி பாஸ்தா. அதுக்கு தேவையானதை எடுத்து வச்சிருக்கேன். ஸ்பைரல் பாஸ்தா இந்த மாதிரி ரெண்டு மூணு வெரைட்டியில் இருக்குது. என்கிட்ட இந்த பாஸ்தா இருக்குது, அதனால் நான் இதை ஊற வச்சுக்கிறேன். ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா ஊற வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி தண்ணி ஊற்றிட்டு பாஸ்தாவுக்கு தேவையான அளவு, ஏன்னா அதில் உப்பு வந்து இருக்காது, நீங்கள் இதிலே போட்டு கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. இந்த அளவு உப்பு போட்டுக்கலாம். பாஸ்தாவுக்கு மட்டும் நான் இப்போ போடுறேன். இப்போ இந்த பாஸ்தாவை நம்ம ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை வேக வச்சுக்கலாம். இதே தண்ணியை ஊற்றிக்கோங்க, ஏன்னா உப்பு போட்டிருக்கோம்ல, அதனால் இதே தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நல்லா கொலைய விட்டுறாதீங்க. பாதி அளவு வெந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாஸ்தா வேகட்டும் பாருங்க. இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து வடிகட்டிட்டு பச்சை தண்ணி கொஞ்சம் ஊற்றி அலசிட்டிங்கன்னா அதில் இருக்க அந்த வளவளப்பு போயிடும். இப்போ வந்து நம்ம ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் பட்டை 2 கிராம்பு போட்டுக்குங்க. பட்டை கிராம்பு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா ப்ரௌனாக வணக்கிக்கிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது பச்சை வாசனை போக வணக்கிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கெலாம் செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு ஈஸியான ரெசிபி. இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி ஒன்று, பெரிய தக்காளி ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கிறேன். நல்லா தக்காளி வணங்க, நல்லா வணக்கிக்கோங்க. சும்மா 1 கைப்பிடி மல்லி புதினா சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து ஸ்பைசிக்கு மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே காரம் வேணுன்னா நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் எல்லாம் இதோடைய பச்சை வாசனை போக நல்லா வணக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு கிளறி விட்டுக்கோங்க. போதும், இந்த அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் அப்படியே கிரேவி இதுக்கு கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு நான் இப்போ உப்பு போட்டுறேன், ஏன்னா ஏற்கனவே பாஸ்தாவில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். மசாலா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதோட பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்தியன் ஸ்டைல் ஸ்பைசி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.